Dear 11th standard students, in exercise number 3.12, sum number 8, நம்ம கிட்ட ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்குறாங்க எஃப் கேக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ். கே இருக்கிற இடத்துல ஃபோர் போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா அப்படியே பார்த்து ஃபோருக்கு எழுதுங்க. இது கேக்கு ஃபார்முலா, நம்ம ஃபோருக்கு எழுத போகிறோம். பாருங்கள், 1/4, இதோ இந்த சம் போட ஆரம்பிக்கிறேன். எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் 1/4 சைன் பவர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் ஃபோர் எக்ஸ். இது முடிஞ்சிருச்சுப்பா. கே சம்மை யூஸ் பண்ணிக்கினு ஃபோர் சம் முடிச்சிட்டேன். கே சம்மை யூஸ் பண்ணிக்கினு சிக்ஸு சம் போட போகிறேன். எஃப் ஆஃப் சிக்ஸ் எப்படி? 1/6 சைன் பவர் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ். அப்போ நம்மளுடைய கொஷினை அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ பயன்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1/4, இதை நான் இப்படி எழுத போகிறேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுத போகிறேன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். மைனஸ் 1/6, இதை எப்படி எழுத போகிறேன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இந்த செம்ம. ஃபைன். ஆஃப்டர் தட் நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு போகிறேன். நான் வி நோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், ஏ தான் உள்ளார் இருக்கிறது, பி தான் உள்ளார் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்டு ஏ ப்ளஸ் பி. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஏ க்யூப் இது வரைக்கும் பாருங்கள், ஏ க்யூப் ஏ க்யூப் பி க்யூப், இதுதான் பி நமக்கு, இதுதான் பி. அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலா அப்படியே இங்கே யூஸ் பண்ணலாமா? 1/4 ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் மை ஏ? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ நல்லா பார்த்துங்க, இதுதான் ஏ. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ab 2 times a. ஏ ஏ வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஏ, இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது முடிஞ்சிடுச்சுப்பா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. மைனஸ் 1/6 ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதான் என்னுடைய ஏ, இதான் என்னுடைய பி. அப்படியே அந்த ஃபார்முலா பார்த்து சொல்லுங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 3 times ab ஏபி என்றால் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே ஃபைன். 1/4 வாட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா? இட் இஸ் 1. சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 times சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது முடிஞ்சிடுச்சு. மைனஸ் 1/6 வாட் இஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1. அப்போ 1 க்யூப் 3 times சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அகெயின் 1. அகெயின் 1. 1/4 உள்ளார மட்டிலே பண்ணுங்கள். 1/4 இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 1 தான். 1/4 மைனஸ் 2/4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1/6 இன்ட்டு 1 இஸ் மைனஸ் 1/6 தான். 1 க்யூப் 1 தான் வரப்போகுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/6 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1, அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இது கேன்சல் ஆகிடும். 1/2
இதுவும் கேன்சல் ஆகிடும் 1/2 இங்கே பாருங்கள் இது ப்ளஸ் 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இது மைனஸ் 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த டேர்மு ஒரே டேர்மு தான் ஒருத்தவன் பாசிட்டிவில் வந்திருக்கிறான் ஒருத்தவன் நெகட்டிவில் வந்திருக்கிறான் அதனால் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும் அப்போ பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 மைனஸ் 1/6 தான் பேலன்ஸ் சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் எல்சியம் 12 சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் எல்சியம் 12 ஃபோர் டேபிள்ஸில் 12 த்ரீ டைம்ஸ் வரும் சிக்ஸ் டேபிள்ஸில் 12 டூ டைம்ஸ் வரும் 1 2 2 அப்போ 3 - 2 இஸ் 1/12 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் அப்போது ஆப்ஷன் 2 இஸ் யுவர் பெஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் சம் ஓகே தேங்க்யூ